ஆலோசனையில் நான் கேட்டது இதுதான். A one world government will arise under the leadership of this political leader. இந்த அரசியல் தலைவனுடைய தலைமத்துவத்தின் கீழே ஒரே உலக தலைவன் எழும்புவான். Most Christian churches have been hearing this for many, many years. அதி அநேக பல வருஷங்களாக கிறிஸ்தவ திருச்சபைகள் இந்த ஒரு காரியத்தை குறித்து கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. Now that time has come closer. இப்பொழுது நேரம் நெருங்கி வந்துவிட்டது. This political leader will have a defiant attitude, spirit like Nimrod. இந்த ஒரு அரசியல் தலைவன் நிம்ரோதை போல தீட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தகாத ஆவியின் மனப்பான்மையை உடையவனாய் செயல்படுவான். Now, who is this Nimrod? இந்த நிம்ரோத் யாரு? If you read Genesis chapter 10, ஆதியாகமம் 10 அதிகாரத்தை படிப்பீர்களானால் verse 8 to 10 introduces us to this character called Nimrod. 8 முதல் 10 வரையுள்ள வசனங்கள் நிம்ரோத் என்று அழைக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. The Bible calls him as a mighty hunter before the Lord. வேதம் இவனை கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் என்று சொல்லுகிறது. But the original Hebrew translation of the scripture says, ஆனால் மூல எபிரேய பாஷையினுடைய வேத வாக்கிய மொழிபெயர்ப்பு சொல்வது என்னவென்றால், he was a mighty defiant against God. தேவனுக்கு எதிராக தீட்டுப்படுத்துவதில் பராக்கிரமசாலியாய் செயல்பட்டான். Nimrod dared to defy God just like how his father Satan had done. எப்படி நிம்ரோதின் பிதாவாகிய சாத்தான் செய்தானோ அதே போல் தேவனையே தூஷிக்கக்கூடிய அளவுக்கு நிம்ரோது பராக்கிரமத்தோடு துணிவு கொண்டான். As he did in the past, கடந்த காலத்தில் அவன் செய்தது போலவே, trying to unify everyone to build a huge tower, உயர்ந்த வானலாக ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவதற்காக எப்படி எல்லாரையும் ஒன்று கூட்டி ஐக்கியப்படுத்த முயற்சித்தானோ அதுபோலவே. Genesis chapter 11 verse 3 and 4 says, ஆதியாகமம் 11 3 4 வசனங்கள் சொல்லுகின்றன, He gathered the whole then known world together to build a one world empire. அன்றைக்கு உலகம் என்று அறியப்பட்டிருந்த எல்லா மக்களையும் ஒட்டுமொத்த ஒரே உலக சாம்ராஜ்யத்தை கட்டும்படி அவன் ஒன்று திரட்டி கூட்டினான். He wanted to be the one world leader. அவன் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே தலைவனாய் இருக்க விரும்பினான். But the Bible tells us he failed. ஆனாலும் அவனுடைய முயற்சி தோற்று போனது என்று வேதம் சொல்கிறது. But where he failed, ஆனாலும் எங்கே அவன் தோற்றானோ, the last day one world political leader will succeed. கடைசி காலத்தில் எழும்ப போகிற ஒட்டுமொத்த உலகத்தின் ஒரே அரசியல் தலைவன் அதில் வெற்றி காண்பான். In those days in the book of Genesis chapter 11, everybody spoke one language. அந்நாட்களிலே ஆதியாகமம் புத்தகம் 11 அதிகாரத்தில் உலகத்தில் இருந்த எல்லா மக்களும் ஒரே பாஷையை பேசினார்கள். So it was easy to command work. ஆகவே எந்த ஒரு வேலை வாங்குவதற்கும் உத்தரவிடுவது சுலபமாக இருந்தது. So God came down from heaven and confused their languages. அது நிமித்தமாகத்தான் தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் பாஷையை குழப்பி தாறுமாறாக்கினார். So nobody understood each other. ஒருவருடைய வார்த்தையை ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. And the tower called Tower of Babel was not completed. பாபேல் கோபுரம் என்று அழைக்கப்பட்ட கட்டுமான பணி நிறைவு பெறவில்லை. But now God says, ஆனால் இப்பொழுது தேவன் சொல்கிறார், Where Nimrod failed in the past, கடந்த காலத்தில் நிம்ரோத் எந்த முயற்சியில் தோற்றானோ, the next antichrist where the spirit of Nimrod will succeed. அடுத்த அந்திகிறிஸ்து நிம்ரோதின் ஆவி உடையவனாய் அந்த பணியில் வெற்றி காண்பான். But how is he going to succeed when there are millions or thousands of languages all over the world? அகில உலக அளவில் பல ஆயிரக்கணக்கான பாஷைகள் பிரிந்திருக்கும் பட்சத்தில் இந்த அந்திகிறிஸ்து எப்படி அதில் வெற்றி காண முடியும்? Now though there are many languages, yet there will come a unifying code of communication. பாஷைகள் அநேக ஆயிரங்களாய் பிரிந்து மலிந்திருந்தாலும் அவர்களுக்குள் தொடர்பு கொள்வதற்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சங்கேத மொழி உருவாக்கப்படும். That will unite the whole world as one. அது அகில உலகத்தையும் ஒன்றாக இசைத்து கூட்டிவிடும். How is that possible? இது எப்படி சாத்தியம்? It is thought telepathic communication through